ஓகே எல்லாம் ரெடியா இருக்கீங்களா இன்னைக்கு நமக்கு நிறைய பேர் சர்ப்ரைஸ் பண்ண வந்திருக்காங்க சாங் சொல்லி கொடுக்க ஸ்டோரி சொல்லி கொடுக்க இந்த மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்களா ஓகே இந்த வீக்கோட தீம் என்ன தெரியுமா யூ ஆர் ஸ்பெஷல் நீங்கள் விசேஷித்தவர்கள் அதுதான் இந்த வீக்கோட தீம் ஓகே குட்டீஸ் நம்ம எல்லாம் ப்ரோக்ராம் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரே பண்ணிட்டு போயிடலாமா ஸ்தோத்ரம் 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 ஏசப்பா ஏசப்பா இந்த டிவோஷன் முழுவதும் நீங்க ஆசீர்வச்சு தாங்க ஏசப்பா தொடக்கம் முதல் முடிவு வரை உள்ள எல்லா ப்ரோக்ராம்ஸையும் உங்க கருத்தை கொடுக்கறோம் ஏசப்பா ஏசப்பா நாங்க இந்த வீக் நாங்க சூஸ் பண்ண டாபிக் யூ ஆர் வெரி ஸ்பெஷல் ஏசப்பா ஏசப்பா நாங்க சொல்ல நினைச்ச கருத்துக்களை எல்லாம் பிள்ளைகளை போய் சேர அது அவங்க லைஃப்ல நிறைய ஒண்டர்ஸ் பண்ண நீங்க தான் ஏசப்பா கிருபை செய்யணும் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமீன் ஒரு புது பாட்டு கத்துக்க போறோம் என்ன சாங் தெரியுமா சிங் அன் டு தி லார்ட் எ நியூ சாங் அப்படின்னு ஒரு சாங் தான் கத்துக்க போறோம் இந்த சாங்க கத்து கொடுக்க நமக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க யாருன்னு தெரியுமா வேற யாரும் இல்ல நம்மளோட விக்னர் குட்டீஸ் தான் வந்திருக்காங்க அந்த சாங் நமக்கு கத்துக் கொடுக்க ஓகேவா குட்டீஸ் நம்மளும் போய் அந்த பாட்டு கத்துக்கிட்டு அவங்களோட சேர்ந்து ஆக்ஷன் பண்ணலாமா குறைச்சும் பாக்கல எல்லாருமே அவர் வந்து ஸ்பெஷலா தான் பாக்குறாரு சோ யூ ஆர் ஸ்பெஷல் ஐ அம் ஸ்பெஷல் அண்ட் வி ஆர் ஸ்பெஷல் நம்ம போய் அந்த சாங்கையும் கேட்டுட்டு வரலாமா I am special to the Lord. I am special, I am special to the Lord. For the Lord who loves me so and lets the whole world know. I am special to the Lord. You are special to the Lord. You are special to the Lord. For the Lord who loves you so and lets the whole world know you are special to the Lord. We are special to the Lord. We are special to the Lord. For the Lord who loves us so and lets
lets the whole world know we are special to the Lord. Okay, cuties, ipo enna time? Devotion time. Devotion irukka yaar vandirukanga theriyuma? Jayithika wait pannit irukanga. Okay, inda devotion la nama enna kaathukka porom theriyuma? You are very special. அது பத்தி தான் நம்ம இன்னைக்கு டிவோஷன் பார்க்க போறோம். இப்போ ஜெயந்தி அக்கா வந்து நம்ம எப்படி காட்க்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படினு சொல்லி தரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம போய் கிட் வரலாமா? ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நாம எங்க போலாம்? ஒரு அழகான ஃபாரஸ்ட்க்கு போகலாமா? என் கூட நீங்களும் வாங்க. இந்த காடு பாருங்க குட்டீஸ், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. எங்கே பார்த்தாலும் டால் ட்ரீஸ், ரொம்ப அழகாக இருக்குல்ல. அங்கே பாருங்களேன் அந்த பறவைங்களாம் எவ்வளோ ஜாலியாக அங்கோ எங்கும் பறந்துட்டுருக்குல்ல. குட்டீஸ், இந்த காட்டோட ராஜா சிங்கமோ இந்த அனிமல்ஸும் எவ்வளோ சந்தோஷமாக இந்த காட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்கல்ல. குட்டீஸ் அந்த மரத்தில் பாருங்களேன், ரெண்டு பறவை ஏதோ பேசிகிட்ருக்கு. நம்ம போய் என்னதுன்னு பார்க்கலாமா? ஏ கிளி, எனக்கு ரொம்ப பசிக்குது, வா நாம பக்கத்தில் இருக்க மரத்துக்கு போய் இன்னைக்கு லஞ்சம் முடிச்சிடலாமா? சூப்பர் ஐடியா மரம் குத்தி எனக்கு, வா நாம எப்பவுமே போகலாம். இந்த ரெண்டு பறவையும் பக்கத்தில் இருக்க மரத்துக்கு போச்சான். அப்போ இந்த மரம் கொத்தி அதோட லாங்கான ஸ்ட்ராங்கான பீக்கை வச்சு அந்த மரத்தை டக் டக் அப்படின்னு ஓட்ட போட ஆரம்பிச்சுதான். அந்த ஓட்டக்குள்ள மாட்டின எல்லா வண்டையும் இது கொத்தி கொத்தி தின்ன ஆரம்பிச்சுதான். இந்த மரம் கொத்தி சாப்பிட்றத பார்த்து இந்த கிளி ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சான். என்னடா இது, இது பாட்டுக்கு அந்த லாங் பீக்கை வச்சு அழகாக ஓட்ட போடுது, அந்த ஓட்டையில் வந்து வண்டு மாட்டுது, இது பாட்டுக்கு சாப்பிடுது, எனக்கு இந்த மாதிரி பீக் இல்லையே அப்படின்னு இந்த கிளி ரொம்ப கோவமாக காட்கிட்ட போச்சான். காட்கிட்ட போய் சொல்லிச்சான், என்னது இது, எனக்கு மட்டும் இவ்வளோ வளைஞ்சு போன பீக்கை கொடுத்துருக்கீங்க, ஆனால் பாருங்கள் அந்த மரம் கொத்திக்கு மட்டும் எவ்வளோ லாங்கான ஷார்ப்பான ஸ்ட்ராங்கான பீக் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சான். இதை கேட்டுட்டு காட் என்ன பண்ணார் தெரியுமா குட்டீஸ்? ஒரு வாழைப்பழத்தை மரங்கொத்திக்கிட்ட கொடுத்தாராம். அந்த மரங்கொத்தி ரொம்ப கஷ்டப்பட்டுச்சான், அதால் சாப்பிடவே முடியலையா. ஆனால் இந்த கிளி அந்த பழத்தை ரொம்ப ஈஸியாக சாப்பிட்டுச்சான், எந்த கஷ்டமும் படலையா. அப்போது காட் சொன்னாராம், உனக்கு பழம் சாப்பிட்ற மாதிரி நான் பீக் கொடுத்துருக்கேன், ஆனால் அந்த மரங்கொத்திக்கு வண்டு சாப்பிட்ற மாதிரி நான் பீக் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். இந்த ரெண்டு பறவைங்களையும் பார்த்துட்டு இன்னொரு பறவை வந்துச்சான். அது என்ன பறவை தெரியுமா குட்டீஸ்? அதுதான் குயில். இந்த குயில் சொல்லிச்சான், வாவ் இந்த கிளியை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது, அது பாடியில் எவ்வளோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது, அதோட பீ கூட பாருங்களேன் எவ்வளோ அழகாக ரெட் கலரில் இருக்குது, ஆனால் என்ன பாருங்கள் ஒரு கருப்பு கலரில் இருக்கேன், அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ரெண்டு மூணு கலராவது கொடுத்துருக்கலாம்ல, என்னை மட்டும் ஏன் இப்படி படிச்சிட்டாரு அப்படின்ட்டு இந்த குயில் ரொம்ப கோவமாக காட்கிட்ட போய் அதோட பிரச்சனையை சொல்ல ஆரம்பிச்சுதான். பொறுமையாக கேட்ட காட் சொன்னாரா, ஏ குயில் இவ்வளவு குறை சொல்கிறியே, இப்போ எனக்காக ஒரு பாட்டு பாட அப்படின்னு சொன்னாராம். இந்த குயிலும் அப்படியே பாட ஆரம்பிச்சுதான். இந்த பாட்டை கேட்டு அந்த காட்டு ராஜாவும் மற்ற அனிமல்ஸ் எல்லாரும் ரசித்து கேட்டாங்களாம். எல்லா அனிமல்ஸும் இந்த குயிலோட வாய்ஸை கேட்டு மெஸ்மரைஸ் ஆகிட்டாங்களாம். அப்போது ஆண்டவர் சொன்னாரா, இங்கே பாரு குயில், நான் உனக்கு பியூட்டிஃபுல்லான வாய்ஸ் கொடுத்துருக்கேன், உன் பாட்டை கேட்டு இந்த காடை எப்படி மெய்மறந்து போயிருக்கு பாரு. அப்போது அந்த ரெண்டு பேர்டும் ரியலைஸ் பண்ணிச்சான், நம்ம எவ்வளோ ஸ்பெஷலில், ஆண்டவர் நம்மளை எவ்வளோ ஸ்பெஷலாக படைச்சிருக்காருல, இவ்வளோ நாளாக இது தெரியாமல் நம்மள ஏன் இப்படி படைச்சிருக்காரு, அப்படி படைக்கல அப்படின்னு குறை சொல்லிட்டே இருந்திருக்கோம். இந்த ரெண்டு பேர்ட்ஸும் இதை ரியலைஸ் பண்ணி காட் கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சான். எங்கள் எல்லாரையும் ரொம்ப ஸ்பெஷலாக படைச்சிருக்கீங்க அப்படின்னு காட்கிட்ட அந்த ரெண்டு பேர்ட்ஸும் தேங்க் பண்ணிச்சான் குட்டீஸ். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த காட்டு ராஜா சொன்னாரா, எங்களையே இவ்வளவு ஸ்பெஷலாக படைச்சிருக்காரு ஆண்டவர், அப்போது அவரோட சாயல படிச்ச நீங்கள் எவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிச்சான். சில்ட்ரன், இந்த கதையை பார்த்தீங்களா? இந்த கதையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருந்துச்சு இல்லையா? அதே போல தான் நம்ம பைபிளில் கூட சில பேர் வந்து அவங்களுடைய குறையங்களை பற்றி நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் காட் வந்து அவங்கள எப்படி எடுத்து பயன்படுத்தினாரு அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்.
இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டோரி தான் இது. நம்ம மோசஸ் வந்து குட்டியா இருக்கும்பொழுது அவங்க மம்மி என்ன பண்றாங்கன்னா மோசஸ வந்து நைல் நதியில விட்டுறாங்க. அப்ப பார்வனுடைய குமாரத்தை மோசஸ வந்து எடுத்து வளர்க்குறாங்க. 40 இயர்ஸ் வந்து பார்வனுடைய அரண்மனையில தான் நம்ம மோசஸ் வளர்றாரு. அப்போ ஒரு நாள் வந்து எகிப்தியனை வந்து என்ன பண்றாரு வெட்டி கொன்னு புதைச்சிடுறாரு. ஐயோ ராஜாவுக்கு தெரிஞ்சிட்டா என்ன ஆகுமோன்னு சொல்லி பயந்து என்ன பண்றாருன்னா மீதியான் என்ற தேசத்துக்கு ஓடி போயிடுறாரு. அங்க போயிட்டு அவருடைய மாமாவுடைய ஆடுகளை அவர் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி ஒரு நாள் வந்து அவர் வந்து ஓரேப் அப்படின்ற பர்வதத்துல ஆடுகளை மேய்ச்சி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு முச்செடியில வந்து அக்கினி பற்றி எரியத பாக்குறாரு. அவர் கிட்ட போறாரு. உடனே வந்து ஆண்டவர் வந்து பேசுறாரு, மோசே உன்னோட பாதரட்சைகளை கழற்றி போடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஆண்டவர் கிட்ட வந்து அவர் பேசுறாரு, மோசே நான் உன்னை தெரிந்து கொண்டேன், என்னுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து படுகிற அந்த கூக்குரலை நான் கேட்டேன், எகிப்தர்கிட்ட அவங்க படுற அந்த கஷ்டத்தை நான் பார்த்தேன், சோ அதனால உன்னை நான் தெரிந்து கொண்டேன், நீதான் வந்து லீடரா இருந்து என்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களை வந்து எகிப்தியன் கையிலிருந்து மீட்டு கொண்டு பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துல கொண்டு போய் விட போறேன் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட உடனே மோசஸ்க்கு ஒரே பயம், ஐயோ நான் எப்படி போய் ராஜா கிட்ட இவங்களுக்காக பேசுறது, என்னால சரியா பேச முடியாதே, ஏன்னா குட்டீஸ் மோசஸ்க்கு வந்து திக்குமாயி. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சில பேர் திக்கி திக்கி பேசும்பொழுது நம்ம எல்லாம் கிண்டல் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அவருக்கு வந்து திக்குவாயி, நானும் திக்குவாயும் அந்த நாவும் உள்ளவனா இருக்கிறனே, நான் எப்படி இந்த ஜனங்களுக்காக நான் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மோசஸ் வந்து ஆண்டவர் கிட்ட சொல்றாரு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினது யாரு, நான் தானே, செவிடனையும் பார்வனையும் உண்டா பார்வை இல்லாதவனையும் உண்டாக்கினது நான் தானே, அதனால நீ பயப்படாத, உன் வாயோட இருந்து நீ என்ன பேசணுமோ அதை நான் உனக்கு போதிப்பேன் அப்படின்னு சொன்னாரு குட்டீஸ். இல்ல குட்டீஸ் இப்ப கூட நீங்க நினைக்கலாம், எனக்கு இந்த குறை இருக்குதே, என்னால சரியா பேச முடியலையே, நான் எப்படி படிக்க முடியும், நான் எப்படி பெரியால் ஆக முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் திக்குவாயும் வந்த நாவும் உள்ள அந்த மோசஸ கொண்டுதான் வந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சாரு. எவ்வளவு அற்புதங்களை நம்ம பைபிள்ல பாக்குறோம், செங்கடலை இரண்டாக பிளக்க வச்சாரு, மண்ணாக வந்து அவர் தந்தாரு, கண்மலையில இருந்து தண்ணீரை வரவழைச்சாரு, இதெல்லாம் யாரை கொண்டு செஞ்சாரு, மோசஸ் கொண்டு தானே செஞ்சாரு. சோ உங்களை கொண்டும் கர்த்தர் வந்து பெரிய காரியங்களை செய்வாரு. நீங்களும் மோசஸ் மாதிரி சரின்னு ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் குட்டீஸ். ஐயோ எனக்கு சயின்ஸ் வரலையே, எனக்கு மேக்ஸ் வரலையே, எனக்கு ஹிஸ்டரி வரலையே, எனக்கு இங்கிலீஷ் வரலையே, என்னால படிக்க முடியலையே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா நீங்க வந்து ஏசப்பா நான் வந்து இன்னைக்கு என்ன முழுசா உங்க கையில ஒப்பு கொடுக்கறேன் ஏசப்பா, நீங்க என் கூட இருங்க ஏசப்பா அப்படின்னு நீங்க சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் மோசையோடு இருந்து அவர் எப்படி மோசையோட வாயோடு இருந்து பேசினாரோ, இஸ்ரவேல் சின்னங்களை எப்படி எகிப்தின் அடிமையில தனத்திலிருந்து விலக்கி கொண்டு வந்து கானான் தேசத்துல அவங்களை கொண்டு போய் சேர்த்தாரோ, அதே போல இன்னைக்கு கூட கர்த்தர் வந்து நீங்க அவருடைய கையில உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் குட்டீஸ். யூ ஆர் வெரி ஸ்பெஷல் இல்லையா குட்டீஸ். அதே போலதான் குட்டீஸ் லூக்கால கூட பாத்தீங்கன்னா ஒருத்தரை குறிச்சு நம்ம பாக்குறோம், சகேயு. உங்க எல்லாருக்கும் அவரை தெரியும் இல்லையா. சகேயு எப்படி இருந்தார் பாக்கிறதுக்கு, குள்ளமா இருந்தார் இல்லையா. அவர் ஒரு நாள் வந்து கீழ்படுறாரு. அவர் வாழ்ந்த அந்த எரிகோ பட்டணத்துல ஏசப்பா அந்த வழியா வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சகேயு என்ன பண்றாரு, கேள்விப்படுறாரு. ஆனா அவர் வந்து ரொம்ப குள்ளமா இருந்ததுனால ஏசப்பா அவனை என்னால பார்க்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா ஏசப்பா வராரு நினைச்ச உடனே அவரை சுத்தி அவ்வளவு கூட்டம் வருது. நம்ம சகேயு ரொம்ப குள்ளமா இருக்கிறாரு, நான் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அங்க பக்கத்துல இருந்த ஒரு காட்டத்தி மரத்துல என்ன பண்றாரு, அவர் போய் ஏறிக்கிறாரு. அப்போ வந்து ஐயோ நான் வந்து எப்படியாச்சும் ஏசப்பா பார்க்கணுமே, என்னெல்லாம் அவர் பார்ப்பாரா, எனக்கு இருக்கிறது இந்த ஒரு வழி தான், நான் ரொம்ப கெட்டவனாச்சே, நான் வரி வசூலிக்கிறவனாச்சு, நான் ரொம்ப குள்ளமாக இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ உடனே அந்த வழியாக வந்து நம்ம ஏசசாமி வராங்க. ஏசப்பா வந்து அங்கே நிற்கிறாங்க, அப்படி மரத்தை அண்ணாந்து பார்க்குறாங்க. சகேவே அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. சகேவே மரத்துல இருந்து கீழே இறங்கி வா அப்படின்னு சொன்ன உடனே சகேவுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஐயோ ஏசப்பா என்னை யாருக்குமே என்ன பிடிக்காதே, நான் ரொம்ப குள்ளமா இருக்கிறனே, என்னை எல்லாரும் வெறுக்கிறாங்களே, ஆனா இந்த ஏசப்பா மட்டும் இவ்வளவு அன்புள்ளவரா இருக்கிறாரே, இவர் என்னையும் நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி மரத்திலிருந்து இறங்கி துள்ளி குதிச்சு ஏசப்பா கிட்ட ஓடி வராரு. உடனே ஏசப்பா என்ன தெரியுமா சொன்னாரு, குட்டீஸ் சகேவே நான் இன்னைக்கு உங்க வீட்டுல தங்க போறேன்,
நான் இன்னைக்கு உங்க வீட்டுல சாப்பிட போறேன் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட உடனே சதேவுக்கு அவ்வளவு ஆச்சரியம். ஐயோ, இந்த ஏசப்பா என் வீட்டுல தங்குறாரு, நான் ஒரு பாவியாச்சு, நான் ரொம்ப குள்ளமா இருக்கிறேனே, நான் அவ்வளவு கெட்டவனாச்சே, நான் எல்லார்கிட்டயும் வரி வசூலிக்கிறேனே, என்னை எல்லாரும் ஹேட் பண்றாங்களே, என்னை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா ஏசப்பா என்ன பண்றாங்க, சகைய வீட்டுல போறாங்க, சாப்பிடுறாங்க. அன்னையில இருந்து சகைய வந்து தன்னை வந்து ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்தாரு, ஏசப்பா கையில ஒப்பு கொடுத்தாரு. ஏசப்பா, நான் இனிமே வந்து தப்பு செய்ய மாட்டேன், நான் யார்கிட்டயாச்சும் எதையாச்சும் அநியாயமா வாங்கியிருந்தேன்னா அதை நாளத்தனையா திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்து மனம் திருந்தி அன்னையில இருந்து ஏசப்பாக்கு பிரியமாக வாழ ஆரம்பிக்கிறார் குட்டீஸ். இப்ப கூட கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் குட்டீஸ். நீங்க கூட ஒரு வேலை இப்படி யோசிக்கலாம், நான் சகைய போல நான் குள்ளமா இருக்கிறனே, நான் ரொம்ப உயரமா இருக்கிறனே, நான் ரொம்ப கருப்பா இருக்கிறனே, நான் அழகாவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட உருவத்தை குறிச்சு நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் தம்பி தங்கச்சி. ஆனா ஏசப்பா என்ன தெரியுமா சொல்றாரு, உங்களை பார்த்து நீ எப்படி இருக்கிறியோ அப்படிதான்மா நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்றாரு குட்டீஸ். அப்ப அந்த கதையில கூட அந்த குருவி என்ன சொல்லுச்சு, ஐயோ நான் பாக்கிறதுக்கு கருப்பா இருக்கிறனே, என்னை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லையன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு. ஆனா ஏசப்பா அதுக்கு ஒரு அழகான ஒரு குரலை கொடுத்திருந்தாங்க, அது பாடும் பொழுது எல்லாரும் கேக்குறாங்க, அது கேட்டு எல்லாரும் ரசிக்கிறாங்க குட்டீஸ். அதே போலதான் குட்டீஸ் நீங்க இப்ப நினைக்கலாம், ஐயோ எனக்கு அழகு இல்லையே, நான் ரொம்ப அசிங்கமா இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம் குட்டீஸ். ஆனா ஏசப்பா உங்களை நேசிக்கிறார், அவர் உங்க வீட்டுக்கு வரத்துக்கு ஆசைப்படுறார் குட்டீஸ், உங்க வீட்டுக்கு வந்து உங்க கூட தங்கறதுக்கு ஆசைப்படுறார் குட்டீஸ். நீங்க என்ன தெரியுமா செய்யணும், ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுக்கணும் குட்டீஸ். ஏசப்பா எங்க வீட்டுக்கு வாங்க ஏசப்பா, ஏசப்பா என் உங்க உள்ளத்துல வாங்க ஏசப்பா, என்னையும் பிளஸ் பண்ணுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கும் பொழுது ஏசப்பா வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு பிரியப்படுறார் குட்டீஸ். பிகாஸ் யூ ஆர் வெரி ஸ்பெஷல் டு த லார்ட், நீங்க ரொம்ப விலையேற பெற்றவங்க குட்டீஸ். கர்த்தர் வந்து தம்பி தங்கச்சின்னு சொல்லிட்டு உங்களை அவரோட மார்போட அணைச்சிக்கிறதுக்கு ஆசைப்படுறாரு குட்டீஸ். நான் பேசிக்கொண்டு இந்த நேரத்துல கூட ஏசப்பா உங்க பக்கத்துலயும் இருக்கிறாரு, உங்களுடைய குறைகள் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிடுங்க. அந்த கதையில வந்து அந்த கிளி, அந்த மரம் கொத்தி, அந்த குருவி எப்படி தன்னுடைய குறைகளையே வந்து நினைச்சிட்டு இருந்துச்சோ, இப்ப கூட நீங்க கூட ஒருவேளை உங்ககிட்ட இருக்கிற அந்த குறைகளையே நீங்க யோசிச்சு கொண்டிருக்கலாம். ஆனா ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, குறைகளை எல்லாற்றையும் மறந்துட்டு அப்படின்னு சொல்றாரு. பிகாஸ் யூ ஆர் வெரி ஸ்பெஷல் டு த லார்ட், உன்னை ஆண்டவர் வந்து அவரோட மார்போட அணைச்சிக்கிறதுக்கு ஆசைப்படுறாரு, உன்னை அவருடைய உள்ளம் கையில வரைஞ்சிருக்கிறார் தம்பி தங்கச்சி. நீ எதை குறித்தும் கவலைப்படாத, இப்போ நீ கர்த்தர்கிட்ட சொல்லு, ஏசப்பா நீ என்னையும் வந்து பிளஸ் பண்ணுங்க. இந்த நேரத்துல ஏசப்பா வந்து பக்கத்துல நிக்கிறாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் பிரியப்படுறாரு, உன்னோட உள்ளத்துல வரத்துக்கு அவர் பிரியப்படுறாரு குட்டீஸ். நீ ஏசப்பா உயர்த்துப்பியா, உன்கிட்ட இருக்கிற குறை எல்லாத்தையும் ஏசப்பா கிட்ட சொல்லுவியா, ஏசப்பா என்னால படிக்க முடியல, ஏசப்பா என்னால வந்து ஜெபிக்க முடியல, ஏசப்பா என்னால இந்த வசனத்தை படிக்க முடியல ஏசப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் வந்து உனக்கு ஞானத்தை தர்றாரு குட்டீஸ். இப்ப கூட நம்ம பார்த்தோம் இல்லையா, உன் வாயோடு இருந்து ஏசப்பா வந்து பேச போறாரு. மூசையோடு இருந்து எப்படி ஆண்டவர் வந்து பேசினாரோ அதே போல வாயோடு இருந்து பேச போறாரு. சகேவை எப்படி ஆண்டவர் வந்து பிளஸ் பண்ணாரோ அதே போல உங்களையும் வந்து ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்க போறாரு குட்டீஸ். ஸோ இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? ஸோ முழங்கால் போட்டு நம்ம செபிக்கலாமா? ஒரு விசை கூட கண்ணை மூடி நம்ம செபிக்கலாம். எல்லாரும் முழங்கால் போடுங்க, உங்களுடைய குறைகள் எல்லாத்தையும் ஏசப்பா கிட்ட சொல்லுங்க. எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி, அப்பா தகப்பனே, நாங்கள் இப்பொழுது கூட தாவே இயேசுப்பா நாங்கள் கேட்டு அப்பா தகப்பனே இந்த வார்த்தையின் பிரகாரமாக சுவாமி எங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்தில் சுவாமி அப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட இருதயத்திலும் நீங்கள் பேசுங்க சுவாமி அப்பா. ஒருவேளை இந்த பிள்ளைகள் அப்பா கலங்கி தவிக்கலாம், என்னால் இது படிக்க முடியலையே, எனக்கு பாட வரலையே, எனக்கு செபிக்க முடியலையே, என்னால் இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி கலங்கி தவிக்கலாம் ஆண்டவரே. ஒருவேளை அவங்களோட உருவத்தை குறிச்சு அவங்க கலங்கி தவிக்கலாம், என்னை எல்லாரும் கிண்டல் பண்றாங்களே, நான் அழகா இல்லையே, நான் கருப்பா இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நினைச்சு கவலைப்படலாம் ஆண்டவரே. ஆனா நீங்க சொல்றீங்க ஏசப்பா, யூ ஆர் வெரி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றீங்க ஆண்டவரே, நீங்க விலையேற பெற்றவள் அப்படின்னு சொல்றீங்க ஆண்டவரே. ஏசப்பா அந்த பிள்ளைகளோட இருதயத்துலப்பா நீங்க போங்க ஆண்டவரே. ஏசப்பா அந்த பிள்ளைகளப்பா அவங்க கண்ணீரை பாருங்க, எத்தனை பிள்ளைகளப்பா தகப்பனே தன்னுடைய இருதயத்திலிருந்து அவங்க செபிக்கிறாங்க ஆண்டவரே. அவங்க குறைவை எல்லாவற்றையும் நீங்க நிறைவாக்கி போடுங்க ஏசப்பா. மோசையோடு இருந்து அப்பா நீங்க பேசுனீங்களே ஆண்டவரே, அப்பா நீங்க எப்படி சகைய ஆசீர்வதிச்சீங்களே ஏசப்பா, அவங்க குறைவை எல்லாவற்றையும் நீங்க மாற்றினீங்களே ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே இப்பொழுதே நான் செபித்து கொண்டிருக்கிற இந்த வேலையில சுவாமி ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்குள்ளாகப்பா
அடரே, அப்போ ஒரு மாற்றத்தை கொடுங்க சுவாமி, அவங்களையும் பிளஸ் பண்ணுங்க, அவங்க கிட்ட இருக்க குறைவு எல்லாவற்றையும் அப்பா என் தேவன் தாமே நீ நிறைவாக்கி போடும்படியா நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே, எல்லாவற்றையும் இயேசுவே தகப்பனே பாதபடியில அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, நிறைய பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, என் இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சொன்னாங்கல்ல ஓகே இப்போ நம்ம பைபிள்ல நம்ம எவ்வளவு ஸ்பெஷல்னு சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாமா ஏசாயா 49:16 என்ன சொல்லிருக்காங்கன்னா உள்ளங்கையை உன்னை வரைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏசப்பா ஏசப்பா நம்ம எல்லாருமே அவங்க உள்ளங்கையில வரைஞ்சிருக்காராம் யாரு நம்ம உள்ளங்கையில வரைவாங்க யாராவது ரொம்ப ஸ்பெஷலா இருந்தா தானே அவங்களை வந்து உள்ளங்கையில வரைவாங்க அதே மாதிரிதான் நீங்களும் நானும் எல்லாருமே வந்து ஏசப்பாக்கு ஸ்பெஷல் தான் சோ அவர் என்ன பண்றாருன்னா அவர் உள்ளங்கையில வந்து நம்மள வரைஞ்சு நம்மள டெய்லி பாத்துட்டு இருக்காங்களாம் ஓகேவா குட்டீஸ் வசனம் கத்துக்கலாமா இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது ஏசாயா 49:16 திரும்ப ரிப்பீட் பண்றீங்களா இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது ஏசாயா 49:16 ஓகேவா குட்டீஸ் வசனம் புரிஞ்சதுல ஓகே ஓகே குட்டீஸ் இந்த வீக் யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்கன்னு பாத்துட்டு வரலாமா Happy birthday to you Happy birthday to you Happy birthday happy birthday happy birthday to you Happy birthday to you Happy birthday to you Happy birthday, happy birthday, happy birthday to you. அப்புறம் குட்டீஸ் இந்த வீக் மேத்யூ 11 and 12 நல்லா படிச்சுக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும் எல்லாரும் அவங்களோட ரெஸ்பெக்டிவ் கிளாஸஸ்ல போய் லிங்க்ல இருக்க க்வெஸ்சன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுங்க மறக்காம அட்டன் பண்ணுங்க அப்போதான் அவங்களுக்கு இந்த இயர் எண்ட்ல சூப்பரான கிஃப்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு என்ன டாஸ்க் தெரியுமா நீங்க யார பார்த்தாலும் சரி மேபி இட் மேபி யுவர் ஃப்ரெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரா இருந்தாலும் சரி யார பார்த்தாலும் நீங்க என்ன தெரியுமா சொல்ல போறீங்க யூ ஆர் ஸ்பெஷல் டு த லார்ட் அப்படின்னு சொல்ல போறீங்க என்ன சொல்ல போறீங்க யூ ஆர் ஸ்பெஷல் டு த லார்ட் அப்படின்னு சொல்ல போறீங்க இது ஒரு வழக்கமா நீங்க ஒரு ஹேபிட்டா வச்சுக்கோங்க ஓகேவா யாராவது ஒருத்தர் சேடா இருந்தாலும் சரி ரொம்ப கஷ்டத்துல இருந்தாலும் சரி நீங்க இந்த சொல்ற இந்த வார்த்தை வந்து அவங்க மனசுல ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் ஓகேவா குட்டீஸ் நீங்க பண்ணுவீங்கன்னு நம்புறேன் ஓகே ஓகே குட்டீஸ் இந்த டிவோஷன் முழுவதும் கடவுள் நம்மள ஆசீர்வதிச்சு கொடுத்திருந்தாரு அதுக்காகவும் பர்த்டே செலிப்ரேட் பண்ற குட்டீஸ்க்காகவும் நம்ம ஜம்ப் பண்ணி இந்த டிவோஷனை முடிச்சிடலாம் ஓகே குட்டீஸ் நீல் டவுன் பண்ணுங்க ப்ரே பண்ணலாம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் பிதாவே ஏசப்பா இந்த டிவோஷன் முழுவதும் நீங்க எங்களோட கூட இருந்து வழிநடத்தி வந்தீங்க அதுக்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பா ஏசப்பா இந்த நாள் இந்த வாரத்துல பிறந்த காலம் இரண்டு குழந்தைங்க உங்களுக்கு கருத்துல ஒப்பு கொடுக்கணும் ஏசப்பா ஜஸ்டின் யுவான் அண்ட் மத்தியாஸ் விக்ரம் ஜென் இந்த இரண்டு குழந்தைங்களுக்கும் நல்ல ஞானத்தையும் பலத்தையும் சுகத்தையும் கட்டளையிடுங்களாண்டவே ஏசப்பா இம்மட்டும் நீங்க வழிநடத்தி வந்தீங்க ஏசப்பா இங்கிலும் நீங்க அவங்களுக்கு நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் கட்டளையிடுங்களாண்டவே ஏசப்பா உங்களுடைய கரம் அவர்கள் மேல இருக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா ஏசப்பா இந்த டிவோஷன் முழுவதும் நல்லபடியாக வர ஹெல்ப் பண்ண ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க ஏசப்பா ஒவ்வொருவரையும் தேவரையும் நீங்க சந்திங்க ஆண்டவரே இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்
kids. The general session is over. To go to your respective classes, please click the link in the description box. Beginner kids, click the beginner link and your class video will appear. In the same way, primary kids, click the primary link. Juniors, click the junior link. Inter kids, click the inter link. Seniors, click the senior link. Senior high students, click the senior high link. And we will see you in class.